கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்திலையும் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாமல்ல இந்த கடவுளை நான் வேண்டிக்கிடுறேன். நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அப்படி நீங்கள் வாழணும்னு ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, தமிழுக்கு இது சோபகிருது வருடம், தை மாதம் 25ஆம் நாள். இந்த நாள் வந்து வியாழக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அருமையான நாள், மாத சிவராத்திரி. சிவராத்திரி இன்னைக்கு அப்படிங்கும்போது, இன்னைக்கு முழுக்க முழுக்க சிவனை நினைச்சு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டம் விலகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வீட்டில் ஒரு விளக்கேற்றி, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் திருக்கோயிலுக்கு போய் சிவனை கும்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்களேன், எல்லா நன்மையும் நடக்கும். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கிற குரு பகவான் நல்ல காசு பணத்தை கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் 9ஆம் இடத்துக்கு அதிபதி, நல்ல நன்மையை செய்வார். வேலை வேணும், அதுலேயும் எனக்கு கௌரவமாக நல்ல வேலையாக வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. சிலருக்கு இந்த சாப்பாடு சரியாக சாப்பிடாதனால சில சிக்கலும், சிலருக்கு சாப்பிடுவாங்க ஆனால் சரியில்லாத இடத்துல சாப்பிடுவாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிரும். அதனால் நல்ல ஒரு சுத்தமான இடமாக பார்த்து சாப்பிடுங்க. உணவு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இன்னைக்கு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குதுங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு முக்கியமான முடிவு இன்னைக்கு எடுப்பீங்க, அது வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு இடுப்பு, இடுப்புக்கு கீழே முதுகு தண்டு வடத்தில் இதெல்லாம் நீ கொஞ்சம் வலி தெரியும், உடம்பை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு நன்மையெல்லாம் நடக்கிறதுக்கு விநாயகரை கும்பிடுங்க, எல்லா நன்மையும் நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு 9ஆம் இடத்தை நோக்கி பயணம் பண்றாரு. காலையில பொழுதுல அமைதியா இருக்கணும். காதல் விவகாரங்களை காலையில் நேரத்தில் பேசக்கூடாது. நீங்க காலையில பேசினீங்கன்னா ஒரு ஊழல் இருக்கு வச்சுக்கிடுங்க காதலர்களுக்கு இடையில. இன்னைக்கு காலையில பேசிங்கன்னா உறவு கட்டாயிரும், நல்ல பொறுத்து இருந்து மாலையில பேசிக்கிடணும். ஒரு புருஷம் பொண்டாட்டி உறவு, ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறீங்கன்னா நீ கோபத்தை அப்படியே அமைதியாக இருக்கணும், எந்த கருத்தும் இன்னைக்கு சுட்டிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு பெரிய சிக்கலாயிரும். அப்போ நல்லபடியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் மாலை நேரத்தில் பேசுங்க, கணவன் மனைவிக்கு உள்ள மனசு விட்டு பேசுங்க, நாள் நல்லா இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு காலை பொழுதுல கொஞ்சம் கம்முன இருந்துட்டீங்கனாலே நல்லது தான். பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும்னு தெரியுது. படிக்கிற மாணவர்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப சாதகமாக அமைய போகுதுன்னு தெரியுது. அதெல்லாம் நாள் நல்லா இருக்கு. குரு வந்து உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்க போறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு இந்த நாளில் 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க, மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்துங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரங்களுக்கு காலை பொழுது நல்லா இருக்குங்க. முக்கியமான முடிவெல்லாம் காலையில் செய்யணும். மதியம் செய்யக்கூடாதெல்லாம் செய்யலாம். மதியம் எப்படின்னு பாருங்க, கொஞ்சம் ஒரு பதட்டப்படுவீங்க, ஒரு காரியம் தப்பாக போயிடும், அப்புறம் பதட்டப்படுவீங்க. அதனால் காலையில் பொழுது செய்துக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், அந்த செவ்வாய், புதன் எல்லாம் வந்து காலைக்கு மேலே மதிய நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருது. அப்போ நீங்கள் என்ன, கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். அப்பா அம்மா உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு பத்திரப்பதிவுனா கூட இன்றைக்கி கவனமாக இருந்துக்கிட்டது தான் மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லது. முடிஞ்சால் பத்திரப்பதிவு மாதிரி இந்த இன்னைக்கு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிடணும்.
சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டு பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. இதெல்லாம் ஒரு புறங்க, ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை நல்லா இருக்கும், ஆனால் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை பாராட்ட மாட்டாங்கல்ல, ஏதாவது ரெண்டு குறையை கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் இன்னைக்கு குறையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியதில்லை, நாம கம்முனை போயிடுவோம், அப்படி மட்டும் இருந்துக்கிடுங்க. அவங்க குறை கண்டுபிடிக்கிற ஆள் பெருசா நாம பெருசான்னு இன்னைக்கு பார்க்கணும்ல. நம்ம அமைதியாக போயிட்டாலே இன்னைக்கு பல பிரச்சனை வராது, சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு இருந்துக்கலாம். அதே மாதிரி அம்மாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகம் பாதிப்பு தெரியுதுங்க, கொஞ்சம் பார்த்து டாக்டரை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணி விட்டுருங்க. மற்றபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு காசு பணம்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகணும்னா நீங்கள் ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க, மல்டி கலர் வண்ணத்தை பயன்படுத்திக்கிடுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமாக அமையுது இன்னைக்கு நாடு. அதுவும் காலையில் பொழுதுல வேலை கிடைக்குது. இந்த வெளிநாடு போகிற முயற்சியெல்லாம் மதியத்துக்கு மேலே அதுக்குள்ள முயற்சியெல்லாம் பண்ணுங்க, ஜெயிச்சிடும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு காரியம் ஆகணும், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சொத்து சம்பந்தமான முடிவு எடுக்கணும், இந்த நாளில் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். சகோதரனோட கூட பிறந்தவனோட உடன்பிறப்போட சில பிரச்சனை இருக்கா, இன்னைக்கு அதை நிவர்த்தி பண்ண ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கொள்ளலாம். உடன்பிறந்தவங்களோட நல்ல உறவு முறை வந்துடும், இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும், பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் வரும், படிப்பில் நல்ல பேர் கிடைக்கும், நாள் நல்லா இருக்குங்க. அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு இந்த நாளில் ரெண்டாம் எண்ணை பயன்படுத்தணும், மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்தணும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் குவியிற நேரம் தெரியுது. இது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் நல்லா இருக்கு. காலை பொழுதுலேருந்தே இன்னைக்கு நாள் நல்லா இருக்குங்க. நல்ல கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு, காதல் உறவு நல்லா இருக்கு. உயர் கல்வி கற்கணுங்கிற மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஆஃபீஸில் நல்ல பொறுப்பு கிடைக்கும், எல்லாம் நல்லா இருக்கு. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பை பாருங்க, அப்போ கொஞ்சம் உடம்புல பிரச்சனை, டாக்டரை பார்க்குற அவசியமெல்லாம் கூட பலருக்கு வருது. அதனால கொஞ்சம் உடம்பை பாருங்க. வீட்டில் அப்பாவை பகைக்கிறது, அண்ணனை பகைக்கிறது, கூட பிறந்தவங்களை பகைக்கிறதெல்லாம் இன்னைக்கு சில இடங்களில் நடக்கும். நம்ம வீட்டுக்காரங்களே நமக்கு எதிரி மாதிரி தெரிவாங்க, அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. பணம் பல வழிகளில் வரும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் எக்ஸ்ட்ரா வருமானம்லாம் இன்றைக்கி வரும், அப்படி நாள் நல்லா இருக்குங்க. காசு பணம் துட்டு நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியுது. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு நீங்கள் மல்டி கலர் வண்ணத்தை பயன்படுத்துங்க, நாலாம் எண்ணை பயன்படுத்துங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் சந்திரன் போறாருங்கிறது ரொம்ப யோகம். சில பேருக்கு வந்து படிக்கிற இடங்களே இன்னைக்கு காதல் உருவாகும். சில பேருக்கு உயர்கல்வி கற்கிறாங்க பாருங்க, அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். நல்ல பொழுதுபோக்கு விஷயத்துலலாம் ஒரு ஈடுபாடு கூடுது. மாலுக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, வெளியிடங்களுக்கு போகலாமா அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் பெருகுது. இன்னைக்கு படிக்கிற படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் செய்கிறீங்க பாருங்கள், அந்த வியாபாரத்தில் புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியாலாம் இன்றைக்கி கிடைக்கும். அது ஒரு ஒரு ஆள் மூலம் ஒரு செய்தி வரும், இல்லை ஒரு கூட்டாளி கிடைப்பார், இந்த வியாபாரம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும், அது செய்வாங்க, நல்லா ஜெயிச்சிருவாங்க. ஒரு 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 கிளையண்ட் ஒருத்தர் சொன்னார், ஐயா உங்களை பார்க்க வந்தோம், அப்போ என்ன பிஸ்னஸ் செய்கிறதுன்னு தெரியாமல் உங்கள்ட்ட கேட்டோம், நீங்கள் தாங்க நீங்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும், நீங்கள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க, அது பாருங்கள், நாங்கள் ஆரம்பித்து 2-3 வருஷத்துக்குள்ளே இன்றைக்கி நிறைய சொத்து சுகமெல்லாம் வாங்கிட்டோம், வீடு மன எல்லாமே வாங்கிட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும், இவ்வளோ பெரிய வசதி வந்துருச்சு, அப்படி வாழ்க்கையை மாறி போச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். நாம் ஏதோ ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம ஜாதகத்தில் நமக்கு சாதகமான தொழில் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை எடுத்து பண்ணினா ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி பாருங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி நீங்கள் செய்யக்கூடிய புதிய தொழில் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும், அதை செய்வீங்க, நல்லா முன்னேறிடுவீங்க. கொஞ்சம் உடம்புல வாய்வு தொந்தரவு, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், வெள்ள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு இருக்குங்க. முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் எடுக்கலாம். ஒரு பிஸ்னஸில் காசை போட்டிங்க, சரியாக வரல அப்படின்னா இன்றைக்கி அதுக்குரிய முயற்சி எடுத்திங்கன்னா பிஸ்னஸை வளர்த்துறலாம், காசு பணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும்.
சொந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கு. பிறந்த ஊரில் இடம் வாங்குவீங்க சில பேர், அந்த முயற்சியை பண்ணுவீங்க. இது வந்து ஒரு யோகமான நாள். படிப்பில் என்ன தடை இருந்தாலும் மாணவர்களுக்கு சரியாயிரும், பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தி ஆகும், புதுசாக ஒரு கோர்ஸ் பற்றின ஒரு அறிமுகம் கிடைக்கும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் துலாராசிக்காரங்களுக்கு தேடி வருதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக அமையுது. நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குது, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா அமையுது. அப்படி நாள் நல்லா இருக்குங்க பெண்களுக்கெல்லாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு ஆரஞ்சு வண்ணத்தை பயன்படுத்துங்க, ஆறாம் எண்ணை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது யோகமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. நல்ல முயற்சி பண்ணுங்க, நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்பா வழியில் சொத்து பிரச்சனை இருக்குது, சித்தப்பா பங்காளிகை இவங்களோடலாம் பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த பிரச்சனை போகிறதுக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் நீங்கள், அது ஒரு நல்ல வகையில் முடியும் சரிங்களா. அதனால ஒரு கோவப்பட்டுக்கிட்டே இருக்காமல் அந்த சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திருங்க, நல்லா இருக்கும். ஒரு முக்கியமான அரங்கங்களில் போய் பேசுறது, முக்கியமான ஆட்களோட பேசுறது, அதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். சில பேர் வந்து சொந்த தொழிலில் ரொம்ப திறமசாலின்னு பேர் வாங்குவீங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் நல்லா ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ணி அந்த ப்ராஜெக்டில் நல்லா பேர் வாங்கிறது, அது இருக்கும். அந்த வெளிநாடுகளில் போய் தீசிஸ் ப்ரெசன்ட் பண்ணுறது, அதெல்லாம் பல விருச்சிக ராசிக்காரங்க இப்போ பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இப்போ மாற்றி விட்டுருவீங்க. மைனஸாக உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதை ப்ளஸ் ஆக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு இந்த நாளில் ரெண்டாம் எண்ணை பயன்படுத்துங்க, இளஞ்சகப்பு வண்ணத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் சந்திரன் ரெண்டாம் இடத்தை பார்த்து போகிறாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு அவமானம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த அவமானமெல்லாம் இப்போ விலகிடும். அம்மா வழியில் அப்பா வழியில் நல்ல செய்தி பலருக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு பாருங்கள், நல்ல புகழை கொண்டு வந்து கொடுக்கும். இளந்தாரி பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைச்சிரும், அந்த அமைப்பு நல்லா இருக்குது. இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் சிலருக்கு கூடி வருது, குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகுது, வேதம் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் சிலருக்கு வேதத்தின் மேலே ஏற்படும். அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடுகளில் ஹோமம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷங்க. ஒரு நல்லத ஒரு ஹோமத்தை வீட்டில் பண்ணணும், ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறதோ கணபதி ஹோமம் பண்ணுறதோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ அவசியம். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறீங்களா, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். திருமண பொருத்தத்தை நல்லா பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பத்தாம் இடத்துல புதனுடைய வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. திருமண பொருத்தம் நல்லா பார்த்து பண்ணுறது தான் இளைஞர்களுக்கு இப்போ நல்லது. அறகுறையாக பொருத்தம் பார்த்து சிக்கல மாட்டக்கூடாது. அதனால் உங்களுக்கோ உங்கள் வீட்லேயோ யாருக்கோ கல்யாணம்னா நல்லா பொருத்தம் பார்த்து பண்ணிக்கிடுங்க. பிஸ்னஸ் எப்படிங்க போகும், கொஞ்சம் பம்பு விளக்கில் மட்டும் ஒதுக்கிடுங்க, பிஸ்னஸ் சூப்பராக போகும். இது ஒரு அருமையான நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்துங்க, பவள வண்ணத்தை பயன்படுத்துங்க. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு நினைச்சதெல்லாம் வெற்றின்னு இன்னைக்கு இருக்கு. ஏழுக்குரிய சந்திரன் இன்னைக்கு ராசியை நோக்கி வராரு பாருங்க, வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு இன்னைக்கு கிடைச்சிரும். ஆனால் தாய் தகப்பனுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். குடும்பத்தில் பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். புதுசாக பூர்வீக சொத்து சம்மந்தமான ஒரு வில்லங்கம் ஒன்று நிற்குது, அதை கொஞ்சம் பக்குவமாக பேசி சரி பண்ணி விட்டுறணும். அது போய் சிக்கலாக இருக்கேன்னு சொல்லி நீங்களும் ஒரு சிக்கலை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் பதமாக பேசி முடிச்சு விட்டீங்கன்னா விஷயம் திருப்தியாக முடிஞ்சுக்கிடும். இல்லைன்னா பல வீடுகளில் பங்காளி சண்டை, பூர்வீக சொத்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். எங்கள் தாத்தா காலத்து சொத்து, எங்கள் பூட்டங்காலத்து சொத்துன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் பயன்படுத்தாமல் இன்றைக்கி ஊர் பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. அதுக்கு காரணம் நம்ம பதமாக இன்னும் போகலைன்னு அர்த்தம். எல்லாரையும் அரவணைச்சு போங்க, கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் வந்து உங்களுக்கு தெருவுகளில் போய் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல லாபம் இருக்கும். பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு பெருகும். இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுது. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு நீங்கள் ஏழாம் எண்ணை பயன்படுத்துங்க, சகப்பு வண்ணத்தை பயன்படுத்திக்கிடுங்க.
கும்பராசி என்பர்களையும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க இந்த நாளில். ஆறுக்குரிய சந்திரன் ஏழுக்குரிய சூரியன்லாம் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கிற யோகம், நம்ம ஊர்லேயே வேலை மாறுற யோகம், அதெல்லாம் கிடைக்குது. பழைய முதலாளி திரும்ப வேலைக்கு கூப்பிட்டுருவார். ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க பாருங்க, அந்த முதலாளி இப்போ உங்களை திரும்பவும் வேலைக்கு வான்னு கூப்பிட்டுருவார், அது திருப்தியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு நண்பர் ஃப்ரெண்டோட பழகியிருப்பீங்க, அவர் வேறு கம்பெனி மாறி போயிருப்பார் பாருங்க, அந்த கம்பெனிக்கு கூட இப்போ உங்களை வேலைக்கு கூப்பிடுவார், அமைப்பு நல்லா இருக்கு பாருங்க. அதனால இது வந்து யோகமான நாள் தான். மாணவர்களுக்கெல்லாம் நீங்க நினைக்கிற படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு தெரியும். மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கு, மார்க் வாங்க முடியுமா முடியாதான்னு. கலக்கத்தை தூக்கி போடுங்க, நல்ல மார்க் வாங்கிடலாம். மனசுல மட்டும் ஒரு உறுதி எடுத்துக்கிடுங்க போதும். பெண்களுக்கு ரொம்ப யோகமா இந்த நாள் அமைய போகுது, நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகணும்னா நீங்க பச்சை வண்ணத்தை பயன்படுத்தணும். அஞ்சாம் எண்ணை பயன்படுத்தணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்க பிள்ளையார கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏழுல கேது இருக்கு பாருங்க, கைத்தல நிறையணி அப்பமோட அவல் புரினா, அப்படி வச்சு விநாயகரை கும்பிடணும். விநாயகரை கும்பிட கும்பிட வம்பு விளக்கு விலகிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வம்பு விளக்கு தேடி வருது மீனராசிக்காரங்களுக்கு, அவங்க பிள்ளையார கும்பிட்டாங்கன்னா சரியாயிரும். சிலருக்கு வேலை மாற்றம் இப்போ ஏற்படுற அமைப்பு உண்டு. சூரியன் வந்து 11 உட்கார்ந்தாரு, உயரதிகாரி இப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்து சில அறிவுரையெல்லாம் சொல்லுவார். அதுமாதிரி அப்பா வழியில் வர வேண்டிய சொத்து வரும், அது நல்லா இருக்குது. நல்ல காசு போனம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு நீங்கள் மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க, தேன் வண்ணத்தை பயன்படுத்துங்க. என தருமை நேயர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை, கோச்சார கிரகங்களை வச்சுக்கிட்டு பொதுவான பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பல பேர் கேட்குறீங்க, ஐயா எங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இதுலேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பரும் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற முடியும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கவுமே என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை ஃபோன் பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, எங்கள் ஃபோன் பிஸியாக இருந்தால் கூட வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வந்து இந்த நம்பர் தான் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரும், அந்த நம்பர்லேயே நீங்கள் உங்கள் பேரை போடுங்க, நாட்டை போடுங்க, அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு விவரத்தை அனுப்பிச்சி விடுவாங்க எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. எங்கள்கிட்ட நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லையும் சந்திக்கலாம், அலைபேசி வழியாகவும் நீங்கள் ஆலோசனை பெறலாம். வாஸ்து ஆலோசனையோ, நியூமராலஜி அட்வைஸோ, ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, சுப முகூர்த்தம் பார்க்கணும்னாலும் சரி, பொருத்தம் பார்க்கணும்னாலும் சரி, எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.